வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் நிதி நிறுவன முறைகேடுகளில் ஈடுபடுவோர்களை அரசு ஒருபோதும் காப்பாற்றாது மத்திய அரசு திட்டவட்டம் ரயில்வே துறையை நூறு சதவிகிதம் மின்மயமாக்க மத்திய அரசு முடிவு ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் அறிவிப்பு கோவிட் தாக்கி இந்தியாவில் இதுவரை மூன்று பேர் பலி நோய் தொற்று உள்ளவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஏழாக உயர்ந்ததால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் தமிழகத்தில் கொரோனா அறிகுறிகளுடன் இருபத்தாறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில் முனைப்பு குழு அமைப்பு கோவிட் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு நிதி நெருக்கடியில் சிக்கிய எஸ் வங்கி நாளை முதல் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கும் வங்கி நிர்வாகம் அறிவிப்பு கொரோனா பாதிப்பால் ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பார்வையாளர்கள் இன்றி நடத்தப்படும் ஒலிம்பிக் சங்கம் முடிவு விரிவான செய்திகள் பன்னாட்டுப் போட்டி சூழ்நிலைக்கு ஏதுவாக விமான நிறுவனங்களை வலுப்படுத்த விமானங்கள் ஒழுங்குமுறை மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நிதி நிறுவன முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களை காப்பாற்றவோ வழக்குகளை போகச் செய்யவோ அரசு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்றும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவை இன்று வழக்கம்போல் கூடியதும் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அரசு அலுவல் மொழி தொடர்பான கேள்விக்கு உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தராய் ராய் அளித்த பதிலுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் துணை கேள்விகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய நிலையில் மக்களவைத் தலைவர் அடுத்த கேள்வியை எடுப்பதாக அறிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் குறுக்கிட்டு இந்த பிரச்சனை தமிழகத்திற்கு முக்கியமானது என்பதால் துணை கேள்விகளை அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சர்ச்சாத்தி இஷூ सप्लीमेंट्री அதை தொடர்ந்து முக்கிய பிரச்சனை குறித்து நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தி இருப்பது பாமர மக்களின் மீதான சுமையை அதிகரிக்க செய்யும் என்பதால் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வலியுறுத்தினார் மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து பணத்தை எடுக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் डीजल का कीमत है बाईस और पेट्रोल का पैंतीस रूपया दो सौ इक्यासी डीजल का दाम हो गया रुपया, पेट्रोल का सत्तर रूपयान रूपया उपलब्ध दया नोरू मुनल त्रृणमूल कांग्रेस उदरूर இதேபோன்று எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் இருந்து விதிவிலக்கு தர வேண்டும் என்று பிஜேபி உட்பட பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக பிஜேபியைச் சேர்ந்த தாபீர்காவ் பேசுகையில் எம்பிக்கள் தொகுதி வளர்ச்சி நிதிக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவிகிதமாக இருப்பதை குறைக்க வேண்டும் இல்லையே தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் அரசு சார்பில் இதற்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை இதேபோன்று கொரோனா பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கிடையே கம்பெனிகள் திருத்த சட்டம் மக்களவையில் இன்று நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூரால் அறிமுகம் செய்யப்பட்டது

the three senior members raise a question that decriminalizing will help the corporates so let me go one by one into the details and why this bill is very important to be passed uh, to be introduced and later on discussed and passed

அதற்கு பதிலளித்த அமைச்சர் அனுராக் தாக்கூர் எந்த குற்றவாளிகளையும் தண்டனையிலிருந்து விடுவிக்கும் நோக்குடன் அரசு செயல்படாது என்றார் நிதி மோசடிகளில் ஈடுபடுவோர் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் So let me go one by one into the details and why this bill is very important to be passed, uh, to be introduced and later on discussed and passed. Sir, this, sir, this bill seeks to. இதனைத் தொடர்ந்து விமானங்கள் ஒழுங்குமுறை மசோதா அவையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தற்போதைய பன்னாட்டு போட்டி சூழ்நிலைக்கு ஏதுவாக விமான நிறுவனங்களை வலுப்படுத்த இச்சட்டம் வகை செய்வதாக மசோதாவை தாக்கல் செய்து பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் பூரி தெரிவித்தார் இந்திய ரயில்வேயில் நூறு சதவீதம் மின்மயமாக்கும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் இதற்காக இருபதாயிரம் மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை இன்று பதினோரு மணிக்கு கூடியதும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து தலைவர் வெங்கையா நாயுடு உறுப்பினர்களை பேச அனுமதித்தார் அப்போது சர்க்கரை வியாதி கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் அதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கோவிட் வைரஸ் ஒழிப்புக்கு மருந்து தயாரிக்க அமெரிக்காவில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்றார் இதுகுறித்து விவரமான அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்ட பின் இதற்கு மருத்துவ ஆய்வுக்கான இந்திய மையத்தில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் ஒப்புதல் வழங்குவார்கள் என்றார் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நோயாளிகளுக்கு சாத்தியமான வகையில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அறிவியல் வல்லுநர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து வைரஸ் தடுப்புக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்படும் மருந்துகள் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கோவிட் நோய் தொற்று உள்ளவர்களை தனிமைப்படுத்தி உயர்தர சிகிச்சை அளிப்பதை பலரும் பாராட்டியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் டாக்டர்ஸ் हमारे ஸ்டாஃப் ஏர்லைன்ஸ் दूसरे कर्मचारी கர்மச்சாரி और विशेषकर जिन लोगों ने जो हमारे भारतीय लोग विषम परिस्थितियों में इस बीमारी के प्रकोप के रहते भी दूसरे दुनिया के देशों से भारतीयों को वापस लाने का काम किया है उसमें हमारे डॉक्टर्स सारे देश के अंदर जो है बहुत ही गहराई ईमानदारी सच्चाई और सब प्रकार की जो रिस्क लेते हुए जिस प्रकार से काम कर रहे हैं मैं हृदय की गहराइयों से आप सबकी ओर से அதனைத் தொடர்ந்து ரயில்வே துறையின் செயல்பாடுகள் குறித்த விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் உறுப்பினர் கே கே ராஜேஷ் ரயில்வே துறையை நவீனமாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கேரளாவில் ஓடும் ரயில்களில் அனைத்தும் பழைய ரயில் பெட்டிகளை பயன்படுத்தப்படுவதால் பயணிகள் அவதிப்படுவதாக கூறினார் அதே நேரத்தில் ரயில்வே நிர்வாகம் தனியார் மயமாக்குவதை அனுமதிப்பது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார் இதே ஒன்று பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் ரயில்வே துறையை நவீனமாக்கவும் சேவைகளை அதிகரிக்கவும் வேண்டும் என்று வலியுறுத்தினர் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தரமான சேவை வழங்கவும் ரயில் பெட்டிகளை புதுப்பித்து நவீன முறையில் ரயில்களை இயக்கவும் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லை என்பதால் தனியார் மூலமாக அந்த சேவைகளை அரசு செய்கிறது என்றார் ரயில்வே துறையை நவீனமயமாக்க அரசு அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய பியூஷ் கோயல் ரயில்வேயின் வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறினார் இதனால் தான் கூடுதலாக அந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றார் பானிகால் காட்ரா மற்றும் கன்னியாகுமரி பாராமுல்லா இடையிலான பிரதான ரயில் பாதை அமைக்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிற்குள் நிறைவடையும் என்றார் பாராமுல்லா கன்னியாகுமரி ரயில் பாதை முழுமை பெற்றால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தும் நீண்ட தூர ரயில் பாதையாக அது இருக்கும் என்றும் அவர் கூறினார் ரயில் பெட்டிகளில் தற்போது பயோ டாய்லெட் எனப்படும் உயிரி கழிவறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில் பெட்டிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறிய பியூஷ் கோயல் ரயில்வே துறையை முற்றிலும் மின்மயமாக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றார் இதற்காக இருபதாயிரம் மெகாவாட் சூரிய மின்சாரம் உற்பத்தி செய்யும் மின் தொகுப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் उससे पैसा इस प्रोजेक्ट को दिया और रिकॉर्ड निवेश करंट ईयर में इस प्रोजेक्ट में होने जा रहे हैं और इसी के कारण अगले वर्ष भी माननीय वित्त मंत्री ने लगभग डबल कर दिया है जो निवेश इस प्रोजेक्ट में दिया जाएगा और ये हर राज्य की मैं लेके आया मतलब एक एक राज्य की यहाँ सुनाने लायक है नहीं हर राज्य की कहानी मैं साथ में लाया और अगर सबका साथ मिले तो सबका विकास भी हो सकेगा இந்திய மருத்துவ முறைக்கு தேசிய ஆணையம் அமைக்கும் மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னதாக குழந்தைகள் தொடர்பான பாலியல் ஆபாச படங்கள் குறித்து அவை தலைவர் வெங்கையா நாயுடு கவலை தெரிவித்தார் இது குறித்த அறிக்கை மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்பதால் இந்த குற்றங்களை தடுக்க தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சனை குறித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் கைலாஷ் ஓனி குழந்தைகள் ஆபாச படங்கள் குறித்த அறிக்கை நடப்பு கூட்டத் தொடரிலேயே விவாதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் सरकार का ध्यान आकृष्ट करना चाहता हूं चाइल्ड पोर्नोग्राफी के संबंध में पूर्व में भी हमारे सदन ने चिंता व्यक्त की है और भारत सरकार द्वारा भी इस पर कार्रवाई की गई और 800 साइडों पर और कंपनियों पर, पर प्रतिबंध लगाया गया उसके बाद कोरोना वायरस नोट बाधि कड़ में मरू कल पड़ मध्य सुधार நீரிழிவு சிறுநீரக கோளாறு நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்களை கொண்ட அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கலவை மருந்தை அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அனைத்து அரசு துறை அலுவலகங்களிலும் கொரோனாவை கண்டுபிடிக்க உதவும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை பொருத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்று நோய் எளிதில் பரவும் என்பதால் மத்திய அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு துறை அலுவலகங்களில் பார்வையாளர்கள் அரசு ஊழியர்கள் தினமும் பணி நிமித்தமாகவும் அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்காகவும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் இவர்களால் கொரோனா பரவும் ஆபத்து உள்ளது இதனைத் தடுக்க ஏதுவாக உடனடியாக அனைத்து அரசுத்துறை அலுவலகங்களிலும் கொரோனாவை கண்டறியும் தெர்மல் ஸ்கேனர் கருவிகளை கட்டடத்தின் நுழைவாயிலிலேயே வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த கருவிகள் மூலம் அலுவலகத்திற்கு வருவோர் அனைவரும் பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று பணியாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசுத்துறை அலுவலகங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே அனுமதி பெற்ற பார்வையாளர்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அரசு அலுவலகங்களுக்குள் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது கோவிட் பாதிப்பை அடுத்து நாடு முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டு பேர் கோவிட் தாக்கி உயிரிழந்துள்ள நிலையில் இன்று மகாராஷ்டிராவில் இந்நோய் காரணமாக உயிரிழந்தார் இதையடுத்து அவரை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் நோய் தொற்று தாக்கியவர்கள் எண்ணிக்கை இன்று மேலும் அதிகரித்துள்ளது மகாராஷ்டிரா தில்லி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நோய் பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இந்தியாவிற்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையால் மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் மருத்துவ மற்றும் உயர் படிப்புகள் படித்து வரும் இந்திய மாணவர்கள் இருநூறு பேர் தவித்து வருகிறார்கள் தங்களை மீட்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் கோவிட் பாதிப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மூடப்படுகின்றன நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள ஹோட்டல்களிலும் விடுதல்களிலும் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாமல்லபுரத்தில் உள்ள பாரம்பரிய இடங்கள் மூடப்பட்டுள்ளன வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள மதுபான பார்கள் பெரிய வணிக வளாகங்கள் விளையாட்டு பூங்காக்கள் போன்றவற்றை மூடுவதற்கு மாநில அரசு நேற்று உத்தரவிட்டதை அடுத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுகின்றன இதனிடையே இத்தாலியிலிருந்து வளைகுடா நாடுகள் வழியாக சென்னை வந்த விமான பயணிகள் எட்டு பேருக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் அவர்கள் பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு மருத்துவ முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதேபோன்று திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பதினாறு பேருக்கு நோய் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோவிலுக்குள் செல்ல மருத்துவ சான்று அவசியம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேபோன்று உசிலம்பட்டியிலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட முனைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் தொற்றால் உலகளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் கோவிட் வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை சியாட்டில் நகரில் உள்ள நாற்பத்தி மூன்று வயதான ஜெனிஃபர் கேலர் என்பவரின் உடலில் ஆய்வாளர்கள் செலுத்தியுள்ளனர் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் முடிவுகளை ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கொரோனா வைரஸ் பாதிப்பையொட்டி பொதுத் தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து எவ்வித முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை என அந்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரியா கூறியுள்ளார் பொதுத் தேர்தலை நடத்துவதால் பொதுமக்களின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து விவாதித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது அங்கு சிந்து மாகாணத்தில் மட்டும் நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதை அடுத்து அனைத்து பொதுத்துறை பல்கலைக்கழகங்களின் விடுதிகள் தனிமைப்படுத்தப்படுவதற்கான மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அனைத்து கல்வி நிறுவனங்களும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் எதிரொலியாக அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலையை அடைந்து வருவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் சீர்குலைந்துள்ள அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அந்நாட்டு முதன்மை வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மட்டும் அரசு கவனம் செலுத்தினால் போதாது அடுத்து வரப்போகும் பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள மத்திய அரசு ஆயத்தமாக வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மோசமாகி வருவதாகவும் அதன் மீது பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே பொருளாதாரம் மந்தமாக உள்ள நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு அதனை மேலும் மோசமடைய செய்து பெரும் சுனாமியாக உருவெடுத்துள்ளது என்றும் கூறினார் இந்த பொருளாதார சுனாமியை எதிர்கொள்ள அரசு ஆயத்தமாகாவிட்டால் அதன் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் சுனாமி இந்தியாவை தாக்கியபோது அது இந்தோனேஷியாவில் உருவாகி வேகமாக வந்து அந்தமானை துவம்சம் செய்து கிழக்கு கடலோர பகுதிகளில் மீனவர்களை காவு வாங்கியதை போன்று இந்த பொருளாதார சுனாமியும் இருக்கும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார் விரைவு செய்திகள் புதுச்சேரியில் கோவிட் தொற்று முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி மாநில எல்லைகளில் சிறப்பு மருத்துவக் குழுக்களைக் கொண்டு தீவிர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் கோவிட் வைரஸ் எதிரொலியாக ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து பயணிகள் இந்தியாவிற்கு வருகை தர இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இன்று வெளியிடப்பட்டுள்ள கூடுதல் பயண அறிவுரையில் இந்த தடை இம்மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெறவிருந்த பொது நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்படுபவர்களை தனிமைப்படுத்தி வைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் உரிய கட்டமைப்புகளை தமிழக அரசு உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் நாட்டில் சிக்கித் தவிக்கும் தமிழக மீனவர்கள் நானூற்று ஐம்பது பேரை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களை மீட்பதில் அலட்சியம் காட்டக்கூடாது என்றும் மூன்று வாரங்களாகியும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை புழல் மத்திய சிறையில் கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக சிறையில் உள்ள கைதிகளை உறவினர்களும் வழக்கறிஞர்களும் சந்திக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் திருச்சி கோவை மதுரை கடலூர் உள்ளிட்ட அனைத்து மத்திய சிறைகளிலும் கைதிகளை சந்திக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கோழி இறைச்சி மற்றும் முட்டைகள் சாப்பிடுவதால் கோவிட் வைரஸ் தொற்று ஏற்படும் என சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்தியால் பதினைந்து கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் விற்பனை சங்கம் கூறியுள்ளது நாமக்கல்லில் இது தொடர்பாக நடைபெற்ற அவசர கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் வதந்தி பரப்புவோர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சேலம் மாவட்டத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு விதித்துள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன திரையரங்குகள் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் பிற சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சேலத்தில் உள்ள பெரும்பாலான சாலைகள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டன குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிஜேபி சார்பில் ஊருக்கு செல்வோம் உண்மையை சொல்வோம் உறக்கச் சொல்வோம் என்ற பெயரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே ராகவன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான பயிற்சி வகுப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது வெளிநாட்டில் இருந்து சென்னை வரும் நபர் ஒருவர் தங்கம் கடத்தி வருவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது தங்கம் கடத்தி வந்தவரை கைது செய்த அதிகாரிகள் அவரிடம் இருந்து அறுநூற்று நாற்பது கிராம் எடை கொண்ட தங்கத்தை பறிமுதல் செய்தனர் எஸ் வங்கி நாளை மாலை ஆறு மணி முதல் மீண்டும் செயல்படத் தொடங்கும் என வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மும்பையில் வங்கி நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏடிஎம் வங்கிகளில் நாளை முதல் தொகை நிரப்பப்படும் என்று தெரிவித்தனர் நீண்ட நாட்களுக்கு பின் வங்கி இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலையில் பயனாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் பட்சத்தில் வார இறுதி நாட்களில் வங்கிகள் செயல்படும் என கூறினர் எஸ் வங்கி முடங்கியதை அடுத்து கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி ரிசர்வ் வங்கி சில நடைமுறைகளை மேற்கொண்டது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் எதிரொலியாக ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் இன்றி நடத்த ஒலிம்பிக் சங்கம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஏதென்சில் வரும் வியாழக்கிழமை நடைபெற இருந்த இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் இன்றி நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகமும் மூடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற இருந்த தொடர் ஓட்டப் போட்டியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இன்று கொரோனா வைரஸ் குறித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு இரு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விரிவான விவாதம் ஆகியன இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் எழுந்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தோரு பேர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக சுகாதாரத்துறை கூறியுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் கொரோனா வைரஸ் குறித்து தீவிரமாக விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் வைரஸ் பாதிப்பு இருப்பதை கண்டறியக்கூடிய ஆய்வகங்கள் போதுமான எண்ணிக்கையில் தற்போது இல்லை என்பதால் அரசு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வைரஸ் பாதிப்புக்கு ஆளானவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களை நகருக்கு வெளியே மருத்துவ வசதிகளுடன் கூடிய முகாம்களில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் தெரிவித்தார் அவரது இக்கருத்தை வழிமொழிந்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கே ஆர் ராமசாமி பொதுநலன் கருதி சட்டமன்ற கூட்டத்தையும் சில நாட்கள் ஒத்திவைக்கலாம் என்றார் பின்னர் பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தமிழக அரசின் பல்வேறு துறை செயலாளர்கள் சென்னை விமான நிலைய இயக்குனர் ரயில்வே பொது மேலாளர் ஆகியோருடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்தி அதன் தொடர்ச்சியாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் சென்னைக்கு அருகே பூந்தமல்லி மதுரை தொப்பூர் திருச்சி செங்கிப்பட்டி ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களை ஏற்படுத்த சுகாதார அலுவலர்கள் ஆய்வு நடத்தியிருப்பதாக கூறிய அமைச்சர் தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வாங்க உடனடியாக முப்பது கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் காய்ச்சல் இருமல் மூச்சுத்திணறல் திணறல் இம்மூன்றும் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறிகள் என்று அமைச்சர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரு வெவ்வேறு சம்பவங்கள் குறித்து அரசின் கவனத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் ஈர்த்தார் மதுரையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமியின் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டிருப்பதும் ஜோலார்பேட்டையில் அமைச்சர் வீரமணியின் கட்டிடத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டிருப்பதும் கவலைக்குரிய நிகழ்வுகள் என்றும் இதற்கு காரணமானவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் துரைமுருகன் கூறினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் விசாரித்து பேரவைக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறினார் ஜோலார்பேட்டையில் அமைச்சரின் சகோதரருக்கு சொந்தமான பீடி கம்பெனியில் தீ விபத்துதான் ஏற்பட்டுள்ளதே தவிர வெடிகுண்டு வீச்சு நடைபெறவில்லை என்பதோடு அச்சம்பவம் தொடர்பாக புகார் ஏதும் வரவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் இதையடுத்து கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சுருள் வெள்ளை ஈ பூச்சியின் தாக்குதலால் தென்னை மரங்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதற்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு பதிலளித்த போது இந்த பூச்சியின் தாக்குதலிலிருந்து தென்னை மரங்கள் காய்கறி செடிகளை பாதுகாக்க விவசாயிகளுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி கண்ணாடு இறக்கை பூச்சி முட்டைகள் வாங்க தென்னை மரத்திற்கு ஹெக்டேருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் காய்கறி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அவையில் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வள துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு இவற்றின் மீது ஒரு சேரம் நடந்த விவாதத்தில் ஏழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் முதலில் பேசிய திமுக உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் விமான நிலையம் துறைமுகம் நான்குவழிச்சாலை என்பது போன்ற பல வசதிகள் இருந்தும் பின்தங்கிய அப்பகுதியில் தொழிற்சாலைகள் ஏதுமில்லை என்று கூறினார் அப்போது தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் குறிப்பிட்டு அந்த மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை ஒன்று விரைவில் அமைய இருக்கிறது என்றும் இதன் மூலம் ஐயாயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் இருபதாயிரம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தமது திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய தாழையில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் குறுக்கிட்டு பெரிய தாழையில் முப்பது கோடி ரூபாய் சவில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட இருப்பதாக கூறினார் அடுத்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் விஜயகுமார் திருப்பூரில் பின்னல் ஆடை ஆராய்ச்சி மையமும் தொழிலாளர் திறன் மேம்பாட்டு நிலையமும் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேசும்போது ஈரானில் உள்ள தமிழக மீனவர்களை விரைவில் தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அப்போது அமைச்சர் ஜெயக்குமார் குறுக்கிட்டு மத்திய அரசிடம் இதுபற்றி தமிழக முதலமைச்சர் பேசியிருப்பதாகவும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் அவர்கள் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் தமிழக அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றார் அஇஅதிமுக உறுப்பினர் ரத்னசபாபதி பேசும்போது மாணிக்கவாசரால் பாடல் பெற்ற ஆவுடையார் கோவிலில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு திருப்பணி முடித்து குடமுழுக்கு நடத்துவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்தை போக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்